Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். அதுக்கு நான் இப்போ நாலு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் இந்த சைஸ்ல. இது வந்து தோலோட செய்யணும், அதனால நல்ல தண்ணியில ஊற வச்சு நான் கொஞ்சம் நல்லா ரப் பண்ணி கழுவிருக்கேன். கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி கட் பண்ணணும்னு இப்போ நான் காட்டுறேன். இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு எப்படி கட் பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஸோ எல்லா பொட்டேட்டோவும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. திரும்ப நான் கட் பண்ணோன்னா உடனே தண்ணிக்குள்ளே போட்டுடணும், ஏன்னா இல்லாட்டினா ஒரு மாதிரி பிளாக்கிஷாக மாறிடும். அப்புறம் ஒரு தடவை ஒரு டூ டைம்ஸ் இதில் நல்லா கழுவிக்கணும். இப்போ இந்த பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கட் பண்ணோன்னே எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவணும். கழுவிட்டு இப்போ இந்த பவுலில் ஒரு ஆஃப் பவுல் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை இப்போ பாயில் பண்ணிவிட்டு இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் இந்த அளவுக்கு ராக் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது நல்லா பாயில் ஆனோன்னே பொட்டேட்டோவை போட்டு ஒரு 80%க்கு அதை பாயில் பண்ண வைக்கணும். அதாவது நல்லா சாஃப்டாக இருக்கணும், பட் குழையாமல் அந்த 80% வரும்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளவர், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒன் டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக், அப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் இந்த ஸ்மால் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், சோம்பு பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பவுடரில் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும். இதை கோட் பண்ணுறதுக்காக தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சுல. இப்போ இந்த பொட்டேட்டோவெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது 80% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது எதுக்கு பாயில் ஆகிறோன்னா அப்போ தான் இந்த பொட்டேட்டோவில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா 80% குக் ஆகிடுச்சு. இதை பார்த்தா தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை அந்த மசாலா வச்சு கோட் பண்ண போகிறோம். இப்போ இது கரெக்டாக இருக்குது குக் ஆகிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது இப்படி ஒரு ஒரு பொட்டேட்டோவில் ஒரு ஃபோக் எடுத்து லைட்டாக இப்படி குத்தி பார்த்தோம்னா இப்படி உள்ளே போகணும். போச்சுன்னா இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறோம்.
இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு கோட்டிங் பண்ண போறோம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இத கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊத்தி அத கோட் பண்ணிரணும். கோட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அதை மேரினேட் பண்ண விட்டுறணும். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எண்ணெயில பொரிக்கிறோம். அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சோ பானை நம்ம சூடு பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் கொஞ்சம் சூடானோன்னே இதை ஒவ்வொன்றா நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் அது உள்ளேயும் நல்லா வேகும். கொஞ்சம் கோல்டனா வர வரைக்கும் அப்படியே அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நாலு நாளாக போட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.